வெல்கம் டு அனுவின் உலகம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாக் மாதிரி தான் காமிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு வீக்கெண்ட் லாகு. ஸோ காலையில் வந்து ஷாப்பிங் முடித்தாச்சு, லன்ச் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓப்பன் ஹவுஸ் போட்டிருந்தாங்க. சரி, நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். போகிற வழியில் உங்களுக்கும் அப்படி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வெதர் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுல, நல்லா சம்மராக இருக்குது. ஸோ ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னா, இங்கே யாராவது வீடு விற்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வீடை வந்து ஒரு 1 or 2 hours யாருனாலும் வந்து பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ரியல்டர் இருப்பாங்க, அவங்க தான் அந்த டைமில் இருப்பாங்க, ஓனர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நம்ம என்ன க்வெஸ்சனாலும் கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் ஹவுஸ் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துச்சுங்க, அதனால நான் வந்து இப்படி வாக்கிங்லே வந்து போய் பார்க்க போகிறேன். உள்ளெல்லாம் போய் காமிக்க முடியாது, ஏன்னா வந்து அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் போகிற வழியில் அப்படியே அவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி. இந்த ரோடு வந்து கல்டி சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே வந்து டெட் எண்ட் மாதிரி இருக்கும், லைக் உங்களுக்கு டிராஃபிக்கே இருக்காது. ஸோ வீட்டுக்கு போகிற கார் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ரோட்டில் வந்து நல்லா நம்ம வாக் பண்ணிட்டு ஏதாவது புதுசாக பிள்ளைங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து பண்ணுவாங்க. ரோலர் பிளேட்ஸ் அதெல்லாம் இங்கே தான் வந்து பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிச்சுங்க என் பசங்க. ஏன்னா இது எங்கள் வீட்டு பின்னாடி இருக்குது இந்த ரோடு. ஸோ ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ என் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுறது இது எல்லாமே இந்த சைடில் வந்து ஓட்டினாங்கன்னா நமக்கு டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வீடு சேலுக்கு வரும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா கல்தி சாக் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே கார்ஸ் பாருங்கள், எங்கேயே இங்கேயே நின்றுச்சு, ஓப்பன் ஹவுஸ் தள்ளி இருக்குது. நிறைய பேர் வந்து காரை நிப்பாட்டிட்டு போய் பார்க்க போயிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இங்கே சம்மர் டைமில் வந்து ஹவுஸ் சேல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து வெளியில் வர ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ ஓப்பன் ஹவுசஸ் நிறையா பார்க்க வருவாங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு, எந்த விலையில் இருக்குது நம்ம வீடு, பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் என்ன விலையில் விற்கிறாங்க, அந்த வீடு எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காண்டி தான் வந்திருக்கேன், ஜஸ்ட் உங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அது நான் ஓப்பன் ஹவுஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அடதோசைக்கு ஊற வச்சுருந்தேன். என்னானோ அடதோசை என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க, அந்த ஸ்பெஷாலிட்டி நான் காமிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அடதோசைக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ தனியாக வந்து உளுந்தும் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இங்கே ஸ்பெஷாலிட்டி வந்து புடலங்காய் விதை போட போகிறேன். எனக்கு தெரியல, நிறைய பேர் அது மாதிரி அடதோசை சாப்பிட்ருப்பீங்களா, நான் அதான் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ புடலங்காய், பிஞ்சு புடலங்காய் கிடச்சிச்சின்னா அதோடய விதையை வேஸ்ட் பண்ணாதீங்க, அடதோசையில் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் தனியாக அரிசியில் துவரம் பருப்பும் கடலை பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம எப்பயுமே சோம்பு வரமிளகாய் நான் எப்பயுமே போடுவேன் அடதோசைக்கு. எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம மொதல் போட்டு அரைக்க போகிறோம். அதோட அந்த விதையையும் போட்டு மொதல் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஒன்றுமே தோணாது, அந்த விதை போட்டதே பசங்களுக்கெலாம் தெரியவே தெரியாது நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சீக்ரெட்டாக வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணலாம். அதோட வந்து அடை வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச் இல்லையா. ஸோ வாரத்தில் ஒரு நாள் அடை தோசை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். என் பாப்பா ஒரு தோசை சாப்பிட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஸோ நான் வந்து மொதல் அரிசி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிக்குவேங்க. அதுக்கப்புறம் உளுந்தும் பாசி பருப்பும் நான் தனியாக ஊற வச்சுக்குவேன், ஏன்னா அதை தான் வந்து நான் பராபரான அரைப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து அந்த புடலங்காய் போட்டது எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பராபரான அரைச்சிக்கணும், அப்போ உங்களுக்கு வந்து அந்த அடை தோசையோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் தனித்தனியாக ஊற வச்சேன். புடலங்காய் விதை சேர்க்கும் போது நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை அதோட அந்த மாவோட ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி இருந்தாலே நமக்கு வந்து அடை தோசையோட கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு பாஸ்ட் 3 months நான்வெஜ் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டேன், ஜஸ்ட் அப்படி வெஜிடேரியனாக மாறிடலான்னு நினச்சிருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ வெஜிடேரியன்லேயே நிறைய குட் குட் ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா ப்ரோட்டீன் ரிச். அதில் ஒன் ஆஃப் தம் வந்து இந்த அடை தோசை. ஸோ வாரத்தில் கண்டிப்பாக நான் இந்த மாவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நாள் நான் அடைதோசை சாப்பிடுவேன், 3 நாளாவது அந்த ப்ரோட்டீன் தோசை சேர்த்துக்குவேன். ஸோ எப்பயும் போல் நான் இப்போ தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்து அதில் உப்பு போட்டு கலந்துக்க போகிறேன். ஏன்னா டின்னருக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரு ஒயிட் தோசை அப்புறம் ஒரு அடை தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அடை தோசையே கண்டினியூஸாக கொடுத்தா பிடிக்காது எங்கள் வீட்டில், நான் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அடை தோசை. ஸோ நான் வந்து எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதக்கி போடுவேங்க எப்பயுமே அடை தோசையில். வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய் சின்ன சின்ன சில்லுலாம் போட்டோம்னா
சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடை தோசை, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஆட்டு உரல் இருக்குங்க, ஸோ அந்த ஆட்டு உரலில் வந்து ஆட்டி கொடுப்பேன் நான், அம்மா ஊற வச்சுருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சண்டே மார்னிங் அந்த மாதிரி செய்வோம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவன் கையில் அரைச்சி சாப்பிடுவோம் அந்த அடை தோசை. எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு, பழைய ஞாபகம்லாம் வரும் அடை தோசை சுடும்போது. ஸோ அதை பாருங்கள், நல்லா ஆனியன்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே இதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கூட அடை தோசையில் போட்டு சாப்பிடுங்க, அயன் சத்து நல்லா இன்னும் கூட சேரும். எங்கள் அத்தை வீட்டில் முந்தி முருங்கை மரம் இருக்கும், அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை முருங்கைக்கீரை எடுத்து அடை தோசையில் போட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்படி தான் அடை தோசை ஒன்று சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் எவ்வளோ ஞாபகங்கள் வருது பார்த்தீங்களா, அது உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து உங்கள் வீக்கெண்டில் வந்து என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்க, டின்னர் பண்ணுவீங்க, அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் நான் வர நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஆர்கனைசேஷன் எங்கள் ஸ்ருதி பண்ணியிருக்கா. இது வந்து புதுசாக ஹேண்ட் சோப்புக்கு வாங்கினேன், இது சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள், கிளியர் கிளாஸ், அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த உடன் ட்ரே வந்து ஐக்கியாவில் வாங்கினேங்க. நம்ம இந்த மாதிரி ட்ரே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூமில், சைட்லேருந்து ப்ரஷ், டூத் ப்ரஷ், பேஸ்ட்டு, கேண்டில் அப்பப்போ ஏற்றுவாங்க, ஃப்ளாஸ், இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கு பாருங்கள் அந்த கார்னரில், இதை வந்து அழகாக அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பாப்பா இப்போதைக்கு அடுக்கி வச்சுருக்கா. இந்த பென் குயின் வந்து அவள் சின்ன பிள்ளையில் பெயிண்ட் பண்ணது, அதுக்கு பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு வச்சுருக்கா. அப்புறம் இது வந்து அவங்க அண்ணன் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தது, அது அவள் பாத்ரூம் அதனால் அதையும் வச்சுருக்காங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே ஐக்கியாவில் வாங்கினேங்க. ஸோ எங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு வந்து புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவளோட ஷெல்ஃபை வந்து அவள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா, அதையுமே எனக்கு காமிச்சா, சூப்பராக பண்ணியிருக்கா பாருங்கள். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இது மூணும் வந்து நாங்கள் போடுவோம், ஏன்னா இங்கே வெதர் வந்து ரொம்ப கோல்டாகிடுதுல, ஸோ ட்ரையாக இருக்கும், ஸோ அது கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் அது அவளோட திங்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட் க்ரீமு அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருந்தா. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு நிறைய அக்சஸரிஸ் இருக்கும், ரிங்கு, அது ஹேர் பேண்டு, செயின்னு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே இங்கே வந்து பின்னாடி அடுக்கி வச்சுருக்கா வரிசையாக. ஸோ மூடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நானுமே வந்து கிச்சனை வந்து அழகாக க்ளீன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட சாட்டர்டே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மார்னிங் ஷாப்பிங், அதுக்கப்புறம் குக்கிங், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி கலந்த வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.